வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் எவ்ரிபடி, வெல்கம் டு சேனல். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுது, நான் என்ஜாயில் நினைக்கிற சேனல். சரி, இன்றைக்கான வீடியோக்குள்ள போகலாமா? அதாவது இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் பல லட்சம் குழந்தைகள் பிறந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல லட்சம் வயது முதிர்ந்தவர்கள் தான் வயசாகி இறந்துகிட்டு இருக்காங்க. ஏஜுங்கிறது ஒரு சர்டைனிட்டி, அதாவது நம்ம சின்ன குழந்தையிலேருந்து இவ்வளோ நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எனக்காச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா, எப்படா நம்ம வளர்றோன்னு? உண்மையை சொல்லிட்டா நம்ம உயிர் வாழ்க்கையே தேவையான காற்று தான் நம்மளை வளர்ச்சி அடைய வச்சு இறக்க வைக்கிதுன்னா நம்புவீங்களா? காற்றுனா காற்று இல்லை, ஆக்சிஜன். என்னடா சொல்கிறேன்னு அப்படியே எல்லாம் வாயை பிறந்துட்டிங்களா? சரி, அதை பற்றி நான் டீட்டெயிலாக இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் தான். மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஒரு காமனான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது வந்து ஆப்பிள்லாம் ரெடியூஸ் ஆகலதான் அறுத்து வச்சா அது இந்த இரும்பெல்லாம் துருப்பிடிச்சு போகிறது, அதோட நம்ம பேசிக்காக அந்த கான்செப்டுக்கு தேவையான வயது முதிர்ச்சி அடைகிறது, இது எல்லாத்துக்குமே காமனாக இருக்கிறது ஒரே ஒரு சயின்ஸ் தான், அதாவது ஆக்சிடேஷன். அதை பற்றி சொல்கிறதுனால ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆக்சிஜனுங்கிறது நம்ம சுவாசிச்சுட்டே இருக்கும். அந்த ஆக்சிஜன் வந்து ரொம்ப பசி கொண்டது, அதாவது பசிச்சுக்கிட்டே இருக்கும். அதாவது உணவு பசி இல்லை, வேற ஒரு பசி. என்னென்னா எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, ஒரு ஆட்டமில் இருக்க நெகட்டிவ் சார்ஜ், அதாவது நெகட்டிவ்ஸ்லாம் வந்து எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிஜன் 8 எலக்ட்ரான் இருந்தால் ஸ்டேபிளாக இருக்கும், அதுதான் ஆக்டெக் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சிம்பிள் தான். ஆனால் வந்து அது அவுட்டர் ஷெல்லில் வெறும் 6 எலக்ட்ரான் தான் இருக்கும். பார்த்தாலே தெரியும் அவுட்டர் ஷெல்லில் இருக்க தான் எலக்ட்ரான், 6 செல் தான் இருக்கும். ஸோ அது மிச்சம் 2 எலக்ட்ரான் தேடிக்கிட்டே இருக்கும் அந்த பசியில். ஹைட்ரஜன் மாதிரி இதுக்கு இருக்க ஆட்டமில் 1 எலக்ட்ரான் சும்மா இருக்கும், அந்த 1 எலக்ட்ரான் வந்து கிட்ட வாங்கும். அது மாதிரி 2 ஹைட்ரஜன் கிட்ட ஒவ்வொரு எலக்ட்ரானாக வாங்கி ஸ்டேபிள் ஆகும்போது தான் வாட்டர் ஆகுது, அதாவது 2H1O, அதாவது H2O. சரி, இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்களா, நம்ம கான்செப்ட்குள்ளே வரலாம். எப்படி வயசு ஆகுதுன்னா, நம்ம தினம் தினம் சுவாசிச்சுக்கிட்டே இருக்கோமா, அந்த ஆக்சிஜன்லாம் நமக்கு உயிர் வாழ தேவை, அது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுதுன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? கிட்டத்தட்ட 97% ஆக்சிஜன் ஒன்று எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம நிறைய சாப்பிட்டே இருப்போம், தினம் வகை வகையாக வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிடுவோம். அந்த சாப்பாடுலாம் பிரேக் பண்ணுறது, அதாவது மெட்டபாலிசம்னு சொல்லக்கூடிய அந்த ஆக்டிவிட்டியில் பிரேக் பண்ணி நம்ம உடம்புக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும். அந்த எனர்ஜி வந்து ஆக்சிஜன்லாம் கிடைக்காது. ஸோ அதனால் இம்பார்ட்டன்ட். ஆனால் அந்த 97% இல்லாமல் மிச்சம் 3% என்ன பண்ணுதுன்னு தெரியுமா? அதாவது அது நம்ம செல்லை விட்டு வெளில வந்து அது ஒரு சில விஷயம் பண்ணுவோம். என்னென்னா, நம்ம நிறையா சாப்பிடுவோம், அந்த செல்லை விட்டு வெளில வந்து ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் பிடிச்சிட்டு OH அயான்ஸாக மாறும். இதை வந்து நம்ம ஃப்ரீ ரேடிக்கல்னு சொல்லுவோம். இது பெருசாக தேவையில்லை, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதுக்காக சொல்கிறேன். சரி, இப்போ இந்த ஃப்ரீ ரேடிக்கல் என்ன பண்ணுன்னு பார்க்கலாமா? நம்ம நிறைய விஷயம் சாப்பிடுவோம். நம்ம பாடியில் பேசிக்காக விட்டமின்ஸ் இருக்கும், ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், கால்சியம் இருக்கும், நிறைய அயான்ஸ் இருக்கும். அந்த அயான்ஸை இது டிஸ்டர்ப் பண்ணிவிடும், அது ஒரு டிஃப்ரெண்ட்டான செல் ஃபார்ம் பண்ணி அது நம்ம உடம்புக்கே டேஞ்சர், கிட்டத்தட்ட ஒரு கேன்சர் செல் அளவுக்கு டேஞ்சர் அப்படின்னு சொல்லப்படுது சயின்டிஸ்ட்னால. அந்த நம்ம சும்மா இருக்குமா நம்ம பாடி, அந்த இம்யூன் சிஸ்டம், நம்ம இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணால் அந்த செல்லை உடனடியாக அழிக்க ஆரம்பிச்சிடும், அங்கே ஒரு ஸ்ட்ரெஸ் இதாகும். இதனால் நம்ம தினம் தினம் சுவாசிக்கிட்டே இருக்கோம், தினம் தினம் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ரீ ரேடிக்கல் வந்து தினம் தினம் அதை அழிச்சிக்கிட்டே இருக்குது நம்ம பாடி. அதனால் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகும் நம்ம பாடியில், நம்ம செல்ஸ்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துக்கிட்டு தான் அதை அழிக்குது. ஸோ வந்து அந்த ஸ்ட்ரெஸ் பேர் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், அதாவது நம்ம மூச்சு விடுறனால தான் நம்ம பாடி வந்து ஆக்சிடேஷன் அடைஞ்சு கிட்டத்தட்ட துருப்பிடிக்குன்னே சொல்லலாம் நம்ம பாடி, நம்ம பாடிக்கு வயசாகிட்டே வருது அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. சரி, கிட்டத்தட்ட ஆக்சிஜன் வந்து நம்ம பாடிக்கு ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி. சரி, நமக்கு வயசாகுதுன்னு ஆக்சிஜன் இல்லாமல் உயிர் வாழ முடியுமா? நிச்சயமாக இல்லைன்னா செத்துருவோம். ஸோ ஆக்சிஜன் இம்பார்ட்டன்ட் தான். சரி, இப்போ இதுக்கு ஏதாச்சும் மாற்று வழி இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது. அதாவது வந்து நம்ம செல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் செல்ஸுக்கு ரெஸ்ட் விட்டு ஒரு பூஸ்டிங் மாதிரி வெளியிலேருந்து அதை நியூட்ரிஸ் பண்ண ஒரு சில சாப்பாடை சாப்பிட்டா நமக்கு ஹெல்ப் பண்ணும். அது என்னென்னா, அது பேர் தான் ஆன்டி ஆக்சிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து வெளியிலேருந்து கொடுக்குற பொருள் வந்து அதை வந்து உள்ளே வந்து நார்மலாக அதை நியூட்ரலைஸ் பண்ண அந்த தேவையில்லாத OH ஃப்ரீ ரேடிகல்ஸ் வந்து நம்ம பாடியை ரிமூவ் பண்ணுறதுக்குள்ள இது ரிமூவ் பண்ணும். அது என்னென்னு தெரிஞ்சுக்க ஆசையாக சொல்கிறேன். ஒரு 5 ஃபுட் சொல்கிறேன், அதெல்லாம் நிறைய இருக்கு, வேணால் நீங்கள் கூகுள் பண்ணிக்கலாம். என்னென்னா, ஃபஸ்ட்டு பீன்ஸ்லாம் அந்த ஆன்டி ஆக்சிடன்ஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பொருளாக ஆன்டி ஆக்சிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் பெரிஸ், பெரிஸ்னா ப்ளூ கூஸ்பெரி, அதாவது நெல்லிக்காவும் ஒரு வகையான பெரி தான். அது மட்டும் இல்லாமல் கீரை, ஸ்பினாச்சு, அதோட கடைசியாக சொல்லப்போது எல்லாத்துக்கும், அதாவது சாக்லேட், டார்க் சாக்லேட்டில் இந்த ஆன்டி ஆக்சிடன்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ அதை எல்லாம் இனிமேல் சாப்பிடுங்க, ஆனால் அளவுக்கு மீறினால் அமிர்தம் முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோ, ஹோப் இந்த வீடியோ பிடிச்ச மறக்கலாம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்டே டியூன், ஸ்டே மோட்டிவேட்டட், பை, சியர்ஸ்.